ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய ஊட்டியை தான் வந்துட்டு ஊட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஊட்டியில் வந்துட்டு நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் வந்துட்டு நிறையாவே இருக்குது. இந்த இடங்கள்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஊட்டியில் தான் வந்துட்டு ரொம்ப நிறையா பேர் வந்துட்டு கோடை வாசஸ்தலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்னென்ன ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்துக்குவோம். என்னென்னா, இங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அப்புறம் போட்டு ஹவுஸ் இருக்குது, அப்புறமா வந்து தொட்டப்பேட்டா சிகரம் இருக்குது, அப்புறம் பைக்ரா ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் ரோஸ் கார்டன், அப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. அதாவது வந்துட்டு பைக்ரா ஃபால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும், அவலாஞ்சின்னு ஒரு இடம் அந்த சைடு இருக்கும். ஸோ அதுக்கு போகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கார் உள்ளவங்க மட்டும் ஈஸியாக கொஞ்சம் போயிடலாம். அதுக்கு மட்டும் தனியாக ஒரு நாள் போகிற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் ஒன் டேலே வந்துட்டு நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ரோஸ் கார்டன் வந்துட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு போகல, ஏன்னா நாங்கள் போனப்போ வந்து மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்துட்டு எங்களால் சுற்றி பார்க்க முடியலை. பொட்டானிக்கல் கார்டன்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஜூலை மந்த் போல் போனோம். அந்த மாதிரி ஜூலை மந்த்து போனோம், ஏன்னா வந்துட்டு மழையெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜூனுக்குள்ளே வந்துட்டு ஊட்டியெல்லாம் போகிறவங்க வந்துட்டு போய்க்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும், மிஸ்டாக இருக்கும். அதாவது வந்து ஆனால் ஒவ்வொரு கிளைமேட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான சீனரிஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ வந்துட்டு எந்த கிளைமேட்டில் போனாலும் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி சினாரியோலாம் வந்துட்டு நம்ம மே ஜூனில் போனோம்னா இந்த மாதிரிக்கே பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு சும்மா நிறையா ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு நல்ல கூலான கிளைமேட்டை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு மே ஜூனில் வந்துட்டு பார்க்க முடியாது. ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி போனோன்னா வந்து ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஆனால் என்ன ஒன்றுன்னா, டிராஃபிக் இருக்கிறதுக்கும் ரொம்ப நிறையா சான்சஸ் இருக்கும், ஏன்னா சில இடங்களில் வந்துட்டு நிலச்சரிவு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏற்படும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஜூனில் போகிறது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட்டு, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுதான் பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனில் தான் வந்துட்டு இந்த சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே பாட்டு அந்த சீன்லாம் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. அப்புறமா வந்துட்டு இது டீ கார்டன், டீ எஸ்டேட்டு. டீ எப்படி தயாரிக்கிறாங்க, சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க. அப்புறம் இதுவும் பொட்டானிக்கல் கார்டன் தான். பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப அழகாக இருக்கும், என்ன அந்த மழை பெஞ்சதுனால வந்துட்டு எங்களால் ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அப்புறமா இதுதான் வந்துட்டு போட் ஹவுஸில் இருக்கக்கூடிய டாய் ட்ரெயின். போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாய் ட்ரெயினில் போங்க. அந்த டாய் ட்ரெயினோட ரைடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நல்லா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஊட்டிக்கு போகிற அந்த மலை ரயில் பற்றி தான் பார்த்துருப்போம். இந்த டாய் ட்ரெயின் வந்துட்டு யாரும் அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டோம். ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாய் ட்ரெயினில் போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வீடெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக மலையிலேயே வந்துட்டு அடிவாரத்துலலாம் கட்டியிருப்பாங்க, நல்லா செதுக்கி செதுக்கி கட்டின மாதிரி அந்த மாதிரி அழகாக கட்டியிருப்பாங்க. இதான் வந்துட்டு பைக்ரா ஃபால்ஸு. பைக்ரா ஃபால்ஸில் தான் வந்துட்டு இந்த சுடிதார் அணிந்து வந்த சுக்கு மேலே அந்த சீன் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் போட் ஹவுஸு. போட் ஹவுஸோட வியூ வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கும். அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்துட்டு 9th mile. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பாட்டெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க ஷூட்டிங்கு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த சிக்கி முக்கி வியாலாம் அந்த சாங்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.